ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருடைய சாட்சிகள் சபையின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தாவே. ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கப் போகிறோம். நன்றியுடையதோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசப்பா. இப்பொழுதும் கர்த்தாவே இந்த வார்த்தையை நாங்கள் சொல்லும் பொழுது கேட்கிற ஜனங்களுக்கும் பேசுகிற எனக்கும் இந்த செய்தியானது எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி செய்வீராக. இந்த மூலமாக இயேசப்பா உங்கள் நாமத்தை உங்கள் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. சிலுவையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசின 7 வார்த்தைகளில் ஒரு வார்த்தை, அதுவும் முக்கியமான ஒரு வார்த்தை, மன்னிப்பு. அல்லேலூயா. மன்னிப்பு, இது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலே இந்த வார்த்தையை சொன்னார்? அல்லேலூயா. சிலுவையிலே அடிக்கப்பட்டவராய், சரீரம் முழுவதும் கிழிக்கப்பட்டவராய், இரத்தமும் சதையுமாக உழப்பட்ட நிலத்தைப் போல சிதைக்கப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரண தருவாயிலே சொன்ன ஒரு வார்த்தை, மன்னியும். ரொம்ப 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 கஷ்டமான வார்த்தைங்க இது, மன்னியும். நம்மளை யாராவது ஒருத்தர் காயப்படுத்திட்டா அதுக்கு பின்பாக மன்னிக்க கூட நமக்கு மனசு இல்லை. ஆனால் அவர் காயங்களோடு இருக்கும் பொழுது அவர் மன்னித்தார். அல்லேலூயா. யாரும் நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, நமக்கு நம்மளை கஷ்டப்படுத்திட்டாங்க, வேதனைப்படுத்திட்டாங்க, அதுக்கு பின்பாக கூட நமக்கு மன்னிக்க மனசு வர மாட்டேங்குது அவங்கள. ஆனால் இவர் கல்வாரி சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறாரு. இன்னும் ஒரு சில நேரத்தில் உயிர் போக போகுது. அந்த சூழ்நிலையில் மரண தருவாயில் பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். இவங்க அறியலை, நான் தான் கடவுள்னு இவங்களுக்கு அறியல, அறிஞ்சா செய்வாங்களா? தயவு செய்து இவர்களை மன்னியும் சொல்லிட்டு சிலுவையிலே அவர் மன்னித்தார், அவர்களுக்காக ஜெபித்தார். மன்னிக்கிறது மட்டும் இல்லை, அவர்களுக்காக பிதா கிட்ட ரெக்கமெண்ட் வேற பண்றார், இவங்களை மன்னிச்சிருங்க, தண்டிச்சிடாதீங்க. அல்லேலூயா. கிறிஸ்தவர்களாகிய நாம், இயேசுவை பின்பற்றுகிற நாம் எப்படி இருக்க வேண்டும்? பைபிளில் சொல்லுது, இயேசு கிறிஸ்து கிட்ட சீஷர்கள் கேட்குறாங்க, எனக்கு எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் கேட்கும் போது அவர் அந்த பரமண்டத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அந்த ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்து. தயவு செய்து கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அந்த ஜெபம் மனப்பாடமாக தெரியணும். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக லைனாக வரும்பொழுது அந்த ஜெபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 வசனம் அப்படி தான் வரும். நடுவில் ஒரு வார்த்தை நச்சுன்னு கொடுப்பாரு, பிறருடைய குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். பாருங்களேன், அந்த குட்டி ஜெபத்திலேயே வர்ற ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு மன்னிப்பு. அல்லேலூயா. ஏன் அந்த வார்த்தையை ஆண்டவர் அந்த ஜெபத்துக்குள்ளே கொண்டு வர்றார் யோசி பாருங்க. நமக்கு அநேக தேவைகள் உண்டு, அநேக பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் போது எதுக்கு அந்த மன்னிப்புன்ற வார்த்தையை அந்த பரமண்டலத்தில் பிதாவே இந்த ஜெபத்தில் கொண்டு வந்தார்? நம்ம எல்லாரும் யோசிக்கணும், கிறிஸ்தவர்கள் நம்ம யோசிக்கணும். அல்லேலூயா. கிறிஸ்தவன் சொல்றதுல பெருமை கிடையாது, கிறிஸ்தவனா வாழ்றதுல தான் பெருமை இருக்கு. அல்லேலூயா. கிறிஸ்து எந்த வழியா போனாரோ அந்த வழியில தான் நீங்களும் நானும் போகணும். கிறிஸ்தவன் சொல்லிட்டு போறதுலையோ, இல்லை சிலுவை போடுறதுலையோ, இல்லை ஒயிட் ட்ரெஸ்ஸோ, இல்லை முக்காடோ, இதெல்லாம் அடையாளம் அல்ல. மனுஷனை வேணால் ஏமாற்றலாம், ஆனால் கர்த்தரை ஒருத்தரும் ஏமாற்ற முடியாது. ஏன் அந்த பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவே ஜெபத்தில் மன்னிப்புன்ற வார்த்தையை கொண்டு வந்தாருன்னு சொன்னால், எந்த ஒரு கிறிஸ்தவனும் தனக்கு துரோகம் செய்தவர்களை, விரோதித்தவர்களை, தனக்கு விரோதமாய் குழி பறித்தவர்களை, கைவிட்டவர்களை, காயப்படுத்தினவர்களை மன்னிக்கிறார்களோ அவர்கள் தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே வார்த்தையை அப்போஸ்தலரில் 7:60 ஸ்நேவான் சீஷன் அவர் சொன்ன வார்த்தையை, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதீரும். ஒரிஜினல் சீஷன் அவர் தான், ஏசு கிறிஸ்துடைய ஒரிஜினல் சீஷன் ஸ்நேவான். நீ ஒரிஜினலான ஊழியக்காரனாக இருந்தீன்னா, நீ ஒரிஜினலான கிறிஸ்தவனாக இருந்தா, உனக்கு விரோதமாய் தவறு செய்தவர்களை நீ மன்னிப்ப, அவங்களுக்காக ப்ரேயர் பண்ண முடியும். அல்லேலூயா. யார் கிறிஸ்தவர்கள்? இப்படிப்பட்டவங்க தான் கிறிஸ்தவர்கள். ஸ்தேவான் சாகிற நேரத்தில் கல் எறிகிறாங்க சாக போறாரு. அந்த நேரத்தில் சொல்றாரு, இவர்கள் செய்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதீரும். இதெல்லாம் யாருக்கு வரும்? கஷ்டம் தான், நான் ஈஸின்னு சொல்ல வரல, ரொம்ப கஷ்டம் இது. ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் நான் பேசுறேன், ரொம்ப கஷ்டம். நம்மளை காயப்படுத்துறவங்களை மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் பிராக்டிஸ் பண்ணுங்க, கர்த்தர் உதவி செய்வார்.
ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மன்னிக்க 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 அது உங்களுக்கு பழக்கமாயிடும். யார் உங்களை பேசினாலும் தட்டி விட்டு நீங்க போயிட்டே இருப்பீங்க. உலகத்தில் நம்ம டென்ஷன் ஆக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. உலகத்தில் நம்மை துக்கப்படுத்துறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் யார் பேச்சுக்கும் போகலனாலும் என்ன என்ன அவமானப்படுத்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் பைபிள் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குற காரியம் என்னென்னா, மன்னியுங்கள், பாவத்தை மன்னிக்க வேண்டும், அவர்கள் உங்களுக்கு செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும். ஏனென்றால் என்னுடைய தலைவன், என்னுடைய குரு, அவர் பாவங்களை மன்னித்தார். சிலுவையிலே அவர் மன்னித்தார், சிலுவையிலே அவர் மன்னித்தார். இவர்கள் செய்வதென்று என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். பிதாவே இவர்களை மன்னியும். இவர் மன்னிச்சது இல்லாமல் பிதா கிட்ட வேற சொல்றார், இவர்களை ஒன்றும் செஞ்சிடாதீங்க, இவர்களை மன்னியும். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? கசப்புகள் இருதயத்தில் வச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா? யாராவது நம்மளை ஏதாவது பேசிட்டாலோ இல்லை அவமானப்படுத்தினாலோ இல்லை துரோகம் பண்ணினாலோ என்ன பைபிள் சொல்லுது? இது பெரிய அவமானம், இது சின்ன அவமானம் அப்படிலாம் கிடையாது. எல்லாத்தையும் மன்னிக்கணும்னு தான் பைபிள் நமக்கு சொல்லி கொடுக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. கரெக்டாக சொல்கிறார், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். அதே மத்தேயு அதிகாரம், மத்தேயு புத்தகத்தில் 18:23-35 வரைக்கும் ஒரு உவமையே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் சீஷர்களுக்கு. நல்லா கவனிக்கணும். ஒருத்தர் ஒரு ராஜா கிட்ட 10,000 தாலந்து கடன் பட்டிருந்தான். கவனிக்கணும், 10,000 தாலந்து ஒருத்தன் கடன் பட்டிருந்தான் ஒரு ராஜா கிட்ட. ராஜா என்ன செய்கிறாரு, இவ்வளோ ரூபாய் கடன் பட்டிருக்கானா, கடன் கணக்கெல்லாம் பார்க்கும்பொழுது அந்த 10,000 தாலந்து கடன் வாங்கினவனை கொண்டு வர சொல்கிறார். கொண்டு வர சொல்லி அவருடைய மனைவி பிள்ளைகளை நான் அடிமைப்படுத்தணும்னு சொல்கிறாரு. ஜெயிலில் தூக்கி போடுங்கன்னு சொல்லும் போது அவன் அழுகுறான், கெஞ்சுறான், தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க, இந்த முறை எஸ்கியூஸ் கொடுங்க. கெஞ்சும் பொழுது அந்த ராஜா என்ன செய்கிறாரு, இறக்கப்பட்டு, சரி உன்னுடைய 10,000 தாலந்து கடன்களையும் நான் மன்னிச்சிட்டேன், நீயும் உன் குடும்பமும் சமாதானமாக இருங்கன்னு அனுப்பிட்டேன். அனுப்பின இவன் என்ன செய்கிறான், போயிட்டு அவனிடத்திலே கடன் வாங்கினவன் ஒருத்தர் 100 வெள்ளி கடன் வாங்கியிருக்கிறான். 10,000 தாலந்து எங்கே இருக்குது, 100 வெள்ளி எங்கே இருக்குது? 100 வெள்ளி கடன் வாங்கின ஒருத்தர் அவங்ககிட்ட கடன் வாங்கினவன் வழியில் பார்க்குறான். இவன் என்ன செய்கிறான், அந்த 10,000 தாலந்து கடன் வாங்கினவன் 100 வெள்ளி கடன் வாங்கினவனை பிடிச்சி, சட்டையை பிடிச்சி, என் கடனை எப்போ நீ தரப்போகிற, எப்போ நீ தரப்போகிறன்னு அவனை அடித்து சித்திரவதை பண்ணி அவனை ஜெயிலில் தூக்கி போடுறான். இந்த விஷயம் ராஜாவுடைய காதுக்கு போகுது. நல்லா கவனிக்கணும், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியத்துக்கெல்லாம் நீங்கள் கீழ்ப்படிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். இது மந்திரத்தில் மாங்காய் காய்க்கிற வித்தெல்லாம் கிடையாது. கிறிஸ்துவ வாழ்க்கையில் சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும். இந்த விஷயம் ராஜா கிட்ட போகுது. ராஜா கிட்ட போய் சொல்கிறாங்க, ராஜாவே நீங்கள் மன்னிச்சிங்களே, 10,000 தாலந்து உள்ள கடன் உள்ள ஒருத்தனை மன்னிச்சிங்களே, அவன் என்ன செஞ்சா தெரியுமா, அவங்ககிட்ட கடன் வாங்கின 100 வெள்ளி கடன் வாங்கினவனை மன்னிக்காமல் அவனை தூக்கி ஜெயிலில் போட்டுட்டான். உடனே ராஜாவுக்கு பயங்கர கோபம் வருது. கோபம் வந்து அந்த 10,000 தாலந்து அவனை திருப்பி கொண்டு வர சொல்கிறான். கொண்டு வந்து அவனை ஜெயிலில் தூக்கி போட்டு, நீ ஒரு காசு விடாமல் எல்லாத்தையும் கொடுத்து தீர்ற வரைக்கும் நீ ஜெயிலில் தான் இருக்கணும். அல்லேலூயா. இது வந்து நமக்கு என்ன தெரியுது, நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் அடுத்தவங்க செய்கிற தப்பை நீங்கள் மன்னிக்கலன்னு சொன்னால், ஏற்கனவே உன் பாவங்களெல்லாம் மன்னிச்சிடல ஆண்டவர். பல பாவங்களை நம்ம செஞ்சுருக்கிறோம், யாரும் பரிசுத்தவான்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இங்கே அநேக தவறுகளை நம்ம ஒவ்வொரு நாளும் செய்கிறோம். சில பேர் துணிகரமாக செய்கிறாங்க, சில பேர் அறியாமல் செய்கிறாங்க. எது எப்படியும் உங்கள் பாவங்களையெல்லாம் மன்னிக்கிறாரு. நீ வந்து கேட்கும் போதெல்லாம் அவர் ரத்தத்தினால் கழுவி உன்னை மன்னிக்கிறாரே, உன்னை எத்தனையோ பாவங்களை மன்னிச்சதால் தான் நீ இன்னைக்கு இருக்கிற, இல்லைனா இருக்கவே முடியாது. உன் பாவத்தை கர்த்தர் மன்னிச்சதால் தான் நீ இருக்கிற உயிரோடவே. சரியா, நீ உன்னை மன்னிச்சாரு, ஆனால் நீ என்ன செஞ்ச, ஒரே ஒரு வார்த்தை யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க உன்னை, ஏதோ ஒரு காயம் உனக்கு வந்துருச்சு, அதை நீ மன்னிக்க முடியாமல் கசப்பை இருதயத்தில் வச்சுக்கிட்டு பழி வாங்க வேண்டும் என்ற வெறித்தனத்தோடு நீ இருப்பேன்னு சொன்னால், தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு நாட்டில் நடக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, அவிசுவாசிகள் இடத்துல இது இருக்குது. பழி வாங்கணும், பழி வாங்கணும். அதனால தான் அநேக கொலைகள். நீங்கள் ஜெயிலுக்கு நிறைய பேர் போகிறதுக்கு காரணம் தான் கசப்பு இருதயத்தில் வச்சுருக்காங்க. அந்த கசப்பு கிறிஸ்தவர்களும் உங்கள் இருதயத்தில் வச்சுருப்பீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு விட உங்களுக்கு நியாய தீர்ப்பு அதிகம். புரிந்து கொள்ளுங்கள், கசப்பு யார் இருதயத்தில் இருக்கக்கூடாது. நீ ஒருத்தனை மன்னிக்கலன்னா, உனக்கு ஏற்கனவே மன்னிச்சார்ல உன் பாவத்தெல்லாம், அந்த மன்னிப்பை ஆண்டவர் திருப்பி வாபஸ் பண்ணிடுவேன்னு பைபிளில் எழுதி வச்சிருக்கிறார். இதை மாத்திரத்துக்கு எந்த அது எந்த முகாந்திரமும் இல்லை, நோ அட்ஜஸ்ட்மெண்ட். சொல்லிட்டாருங்க, ஏற்கனவே நான் உன்னை மன்னிச்சேன்ல, அந்த பாவத்தில் அந்த மன்னிப்பில் நான் வாபஸ் பண்ணுறேன், வாபஸ் வாங்கிடுவார். வாபஸ் வாங்கிட்டா நீ யாரு, பாவி.
துன்மார்க்கன் நீதிமானுடைய சபையிலே நிலைத்து நிற்பதில்லை என்று வேதம் சொல்கிறது. பாவிகள் நீதிமான்களுடைய சபையிலே நிலைத்து நிற்பதில்லை. நீ பாவியாக இருக்கிற பட்சத்திலே பரலோக ராஜ்யம் உனக்கு அடைக்கப்பட்டிருக்கும். நீ பரலோகத்துக்கு போவன்னு கனவு கூட காணாத, பரலோக ராஜ்யத்துக்கு நீ போவன்னு கனவு கூட காணாத, உன் இருதயத்தில் கசப்பை வச்சு அதில் ஒரு பெருமை. நாளாக வச்சேன்னா அப்போ அவ்வளோதான், நாளாக லேசில் மறக்க மாட்டேன், அதுலேயும் ஒரு பெருமை, உலக பெருமை, வைராக்கியம், பேய்த்தனத்துக்கு பேய்த்தனத்துக்கு அடுத்ததுன்னு பைபிள் சொல்லுது. லௌகீக ஞானம் என்ன சொல்கிறீங்க? தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், கிறிஸ்தவர்களாகிய நாம் மன்னிக்க வேண்டும், மறக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எத்தனை முறை மன்னிக்கலாம்? தொடர்ந்து கண்டினியூஸாக என்ன அவங்க எங்களை என்ன அவங்க டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, இல்லை அநேகர் என்னை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, அவமானப்படுத்திகிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு 70 முறை மன்னின்றார். ஹல்லேலூயா. எத்தனை முறை? 70 முறை. அப்படின்னா என்னென்னா இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்க மேக்ஸில், ஒரு இது இன்ஃபினிட்டின்னா முடியாத, அதாவது முடிவில்லாத நம்பர்ஸ், முடிவில்லாத அளவுக்கு. நீ சாகும் வரைக்கும், கல்லறை போகிற வரைக்கும் உன்னை யாராவது காயப்படுத்திட்டு தான் இருப்பாங்க. இதை மாற்றமே இல்லை, இதை மாற்ற உன்னால் முடியாது. யாராவது ஒருத்தர் உன்னை காயப்படுத்துவாங்க, இல்லை குரூப்பாக காயப்படுத்துவாங்க, அது நடக்க தான் செய்யும். அது இதை மாற்ற யாராலையும் முடியாது. அவர்களை மன்னிக்க நீ கற்றுக்கொள். கசப்பான காரியங்களை இருதயத்தில் வச்சுக்காதீங்க. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் உனக்காக வழக்காடுவார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மன்னிக்க பழகி கொள்ளுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏசப்பா என்னால் மன்னிக்க முடியலை, மனசு கஷ்டமாக இருக்குது, அவங்கள நினச்சாலே எனக்கு மன்னிக்க உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. அவங்க மேலே கோபத்தை பிசாசு கொண்டு வருவான், நீங்கள் அதை வந்து விட்டு விலகுங்க. அந்த எண்ணத்துக்கு பிசாசுக்கு இடத்த கொடுக்காதீங்க. நம்ம கிறிஸ்தவர்கள், நம் தேவனுக்கு சொந்தமானவர்கள், இயேசுவுக்கு சொந்தமானவர்கள், இயேசுவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஜனங்கள். இயேசு என்னுடைய தலைவர், நான் அவருடைய பிள்ளை, நான் என்னுடைய அவர் அப்பா, நான் புள்ளை, அவர் தலைவனான தொண்டன், தொண்டன் தலைவனை போல தான் இருக்கணும். சரியா? நம்முடைய தலைவருடைய குணம் வேற, அவரை போல மாறுறதுக்கு முயற்சி பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. நான் உங்களை குற்றச்சாட்ட வரவில்லை, முயற்சி பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் முயற்சியை வாய்க்க பண்ணுவார். ஆண்டவரே நான் மன்னிக்க விரும்புகிறேன், மறக்க விரும்புகிறேன். கேட்டுட்டே இருங்க, ஆண்டவர் ஒரு நாள் அவருடைய இருதயத்தை தூக்கி உங்கள் இருதயத்துக்குள்ளே வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரைப் போல நாமும் மாற முடியும், என்னாலும் மன்னிக்க முடியும். தொடர்ந்து ஒருத்தர் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னா தயவு செய்து அவங்க கிட்டே போகாதீங்க, அவங்க டிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். என்னுடைய தனிப்பட்ட ஆலோசனையாக இதை நான் சொல்லுகிறேன். ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தொடர்ந்து ஒருத்தரால் நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டு கொண்டே இருப்பீங்கன்னு சொன்னால் தயவு செய்து ஒரு டிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அவங்கள பார்த்து ப்ரைஸ்லாம் சொல்லுங்கள், சிரிங்க, தப்பு இல்லை, சாப்பிட்டீங்களான்னு விசாரிங்க, ஆனால் ஐக்கியமாக இருக்காதிங்க. சரியா? திருப்பி திருப்பி அவங்கக்கிட்ட போய் க்ளோஸாக இருந்து அவங்களால நீங்கள் காயப்படுறத விட அவங்களோட பேசாமல் இருக்கிறது நல்லது. ஹல்லேலூயா. அதை கசப்பை இருதயத்தில் வச்சுக்காதீங்க. என்ன பண்ணுறது? பிசாசு உலகத்தின் அதிபதி, அவங்க பிசாசுக்கு இடத்த கொடுத்துட்டாங்க. ஆனால் அதே பிசாசுக்கு நானும் இடத்த கொடுத்தா என்ன ஆகும்? தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர், நம்முடைய பாவங்களை மன்னிக்க அவர் தயை பெருத்தவர். ஆனால் மன்னிச்சதை திருப்பி வாபஸ் வாங்காதபடிக்கு நீங்கள் தான் காப்பாற்றிக்கணும் அந்த கிருபையை. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 12:15 யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி தேவனுடைய கிருபையை நீங்கள் இழந்து விடாதபடிக்கு. நல்லா கவனிக்கணும், கிருபை இல்லைனா உலகத்தில் வாழ முடியாது, கிருபை இல்லைனா ஆசீர்வாதமாக இருக்க முடியாது, கிருபை இல்லைன்னா பரலோகத்துக்கும் போக முடியாது, கிருபை இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. அப்போ அந்த கிருபையை இழக்க செய்கிறதுன்னு சொன்னால் கசப்பு, மன்னிக்க முடியாத அந்த கசப்பு, அது என் இருதயத்தில் இருக்குமானால் என்னால் வாழ முடியாது, ஆசீர்வாதமாக இருக்க முடியாது, கிருபையை நான் இழந்து போயிடுவேன். தயவு செய்து, தயவு செய்து மற்றவங்களுக்காக நீங்கள் மன்னிக்கணும்னு நான் சொல்ல வரல, உங்கள் தனிப்பட்ட நன்மைக்காகவே நான் சொல்கிறேன். மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. முடியலையா கேளுங்க, கேளுங்க. கசப்பை வளர்த்துக்காதீங்க, தீனி போடாதீங்க. அந்த கசப்புக்கு பிசாசு கொண்டு வர்ற காரியத்துக்கு தீனியை போட்டு வளர்த்து பிரம்மாண்டமாக ஆக்கிடாதீங்க, தள்ளி விடுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் மன்னிக்க கர்த்தருடைய பெரிதான கிருபை உங்கள் மேலே இறங்கும். கிருபை பெருக உன்னை கர்த்தர் பெரிய லெவலில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். நன்றி இருதயத்தோடு உண்மை சோத்தரிக்கிறேன் ஏசப்பா. பைபிள் அநேக இடத்துல நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, மன்னிக்கணும்னு சொல்லியிருக்கிறீங்க ஏசப்பா. கர்த்தாவே,
எங்களால் முடியல ஏசப்பா, மன்னிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க ஆண்டவரே, ரொம்ப காயப்படுத்துகிறாங்க ஏசப்பா, இந்த அவமானங்களை என்னால் சகிக்கவே முடியல ஏசப்பா, மன்னிக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க ஏசப்பா, எனக்கு மன்னிக்க உதவி செய்யுங்க ஏசப்பா, உங்கள் இருதயத்தை போல் என் இருதயத்தை மாற்றிருங்க ஆண்டவரே, தயவுசெய்து எனக்கு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. இப்படியாக யாரெல்லாம் ஜபிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. உலகத்தில் இருக்க எத்தனையோ அற்புதங்கள் நமக்கு தேவைப்படலாம், அதிசயமான காரியங்கள் நமக்கு தேவைப்படலாம், ஆனால் நமக்கு முக்கியமான ஒரு தேவை மன்னிக்கிற இருதயம், மன்னிக்கிற இருதயம். ஏசப்பா அந்த இருதயத்தை எனக்கு தாரும் என்று கேளுங்க, அந்த இருதயத்தை எனக்கு தாங்கப்பா, மன்னிக்கிற இருதயத்தை எனக்கு தாங்க ஏசப்பா, உம்மை போல என்னை மாற்றும். சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது அந்த வார்த்தையை சொன்னீரே, நாங்களும் ஆண்டவரே எத்தனை பாடுகள் எங்களை அவமானப்படுத்தினாலும் மன்னிக்கிற இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஏசப்பா, தொடர்ந்து கேட்போம். நிச்சயமாய் ஒரு நாள் கர்த்தர் உங்கள் இருதயத்தை அப்படியே மாற்றுவார், ஒரு சாந்த குணம் உள்ளவர்களாக நீங்கள் மாறுவீர்கள். கர்த்தருடைய கிருபை உங்கள் மேல் அளவுக்கு அதிகமாய் பெருகும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் தங்கி இருக்கும். ஹல்லேலூயா, நன்றியோடு மெய்சோ தெரிவிக்கிறேன். பரிசுத்த ஆவியினை தொடர்ந்தும் நடத்துவீராக. இந்த சத்தத்தை கேட்கிற யாராக இருந்தாலும் அவர்கள் மன்னிக்க கிருபை தாங்க, ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினாலே. யாருடைய இருதயத்திலெல்லாம் கசப்புகள் இருக்கிறதோ அந்த கசப்பெல்லாம், அந்த கசப்பான வேரை இயேசுவின் நாமத்தில் பிடுங்கி தூர ஏறுகிறேன். கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மன்னிப்போம், மறப்போம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.